Welcome to Media Junction. In this video, we will see the VAT edition training options. So, first, we will see the software update. First, we will see the VAT billing. First, we will see the 1, 2, 3, 4, 5. Login. Login. We will see the software first update stock entry. Convert option. Sugar 100 gram அப்படினு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டு convert 1 ல அப்படியே sugar 100 gram அப்படினு convert ஆகி வரும் அதே convert 2 கொடுத்தீங்கன்னா சக்கரை 100 gram அப்படினு convert ஆகி வரும் ஓகே இது வந்து இப்ப புது அப்டேட் நம்பர்ஸ் கொடுத்துறோம் பீசஸ் 1 னு கொடுத்துறோம் இங்க வந்து 3 5 and 4.5 VAT percentage And MRP is the MRP portal. So MRP is 6 rupees per portal. I mean dollar la opening 5 and shop la the shop. Okay, kurthu save kurthu Okay. Suppose you log in panna username maathano abrina create user la poyitu neenga pudusa or user sim create pannikalam. Okay. Aduthathu retail la bill endra click pannikiren. This is the billing window. If you go to the desktop, press the icon press the desktop. Maximum VAT is exclusive. That's why tax type is exclusive. Now, we will bill. So, you can barcode and bill. If you type search. For example, sugar. Search பண்ணியும் பண்ணலாம் அதாவது barcode வச்சும் இமிடியேட்டா நீங்க பண்ணிக்க முடியும் அதே மாதிரி சர்ச் பண்ணியும் நமக்கு இமிடியேட்டா பண்ணிக்க முடியும் இப்ப F1 கொடுத்தீங்க அப்படினா cash tender நீங்க புதுசா உங்க कंट्रीக்கு ஏத்த மாதிரியான இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் wallet மாறுது அதுக்கு ஒரு வேற நேம் இருக்கு அப்படினா கூட நம்ம ledgerல create பண்ணிக்கலாம் இப்போதைக்கு நான் cash ledger select பண்ணிக்கிறேன் ஏனா எடுத்த உடனே cash tenderல வந்து நிக்குது இப்போ உதாரணத்துக்கு 65 ரூபாயா 2 ரூபாய் நம்ம ரிட்டர்ன் கொடுக்கணும் just ஒரு enter கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு print out வந்துடும் இப்போ நீங்க வேற ledger ஏதாவது ஒரு card options உங்க countryல மாறுது debit card ல ஏதாவது ஒரு green card gold card அந்த மாதிரி any changes இருந்ததுனா நீங்க இந்த ledger ல போயிடு புதுசா நீங்க account create பண்ணிக்கலாம் othersன்றது bank account குறிக்கும் othersன்றதையும் bank account தனித்தனியா உங்களுக்கு வேற ஒரு account வந்து measure பண்ணும் பட் அதர்ஸ்ல வந்து வேற ஏதாவது இப்ப UPI transfer னு வெச்சுக்கோங்களேன் இப்ப இது வந்து ஒரு account actually UPI transfer கொடுத்துட்டு just நான் ஒரு save கொடுத்துக்கறேன் இது ஒரு ledger நான் create பண்ணிட்டேன் ஓகேங்களா இப்ப பாருங்க இந்த ledger நான் just திருப்பியும் இரண்டாவது option பில்லுக்கு வந்தறேன் வந்துட்டு நான் ஒரு இந்த ஐட்டம் வந்து ஒரு 10 ஐட்டம் போட்டு just F1 கொடுக்கறேன் இப்போ வந்து நம்ம புதுசா ஒரு account create பண்ணோம் இல்லையா இப்ப நான் என்ன பண்றேன் F4 press பண்ணீங்கன்னா pay time வந்துரும் அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா நம்ம create பண்ண UPI transfer அப்படின்றது selectல வந்துரும் இல்ல நீங்க GPay ல போய்டும் அப்படி பண்ணிக்கலாம் just print கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இமிடியேட்டா உங்களுக்கு print out வந்துரும் இந்த சாஃப்ட்வேரோட ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்ப சூப்பர் மார்க்கெட்ல மல்டி கவுண்டர் இருக்கு அப்படினா ஆன் தி ஸ்பாட்ல சரசரசரசரன்னு வந்து நெட்வொர்க் வந்து configure பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓகேங்களா அடுத்து இதுலயே வந்து பாத்தீங்கன்னா டச் ஸ்கிரீன் உண்டு இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த டச் ஸ்கிரீன் இருக்கு கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இமேஜ் வைஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிட்டு குவாண்டிட்டி இன்கிரீஸ் பண்ணலாம் டீக்ரீஸ் பண்ணலாம் ரேட் வந்து சேஞ்ச் பண்றதா இருந்தாலும் இங்கேயே நம்ம என்ன பண்ணலாம் ரேட்ட சேஞ்ச் பண்ணிக்கலாம் சோ இது வந்து கம்ப்ளீட்டா டச் பேஸ் பண்ணி வர்க் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இதல நம்ம ஆட் பண்ணிருக்கோம் ஓகேங்களா So, first part of the retail window, second part of the retail touch screen. Okay, you know, stock transfer, all options in the software are very easy. That is the day closing option. Day start, cash open quantity or $15. At the end of the day, la report la close register. Click on it, you can see A to Z. பாருங்க சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும் ஓபன் அதாவது இன்னைக்கு டுடே 15 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணி கேஷ் இன்கம் 264 ரூபாய் அதாவது கேஷ் நம்ம கல்லால ஏன்றும்போது அந்த
ஓப்பன் டுடேக்கும் இதையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். டோட்டல் இன்கம் டுடே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷில் எவ்வளோ வந்திருக்கு, வேலெட்டில் எவ்வளோ வந்திருக்குது, யூபிஐ ட்ரான்ஸ்ஃபரில் எவ்வளோ வந்திருக்குன்னு நம்ம கணக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் பிடிஎஃபாகவும் நீங்கள் ரிப்போர்ட்டை வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து பயன்படுத்துறது வந்து ரொம்ப ஈஸி. இது வந்து ஜிஎஸ்டி வெர்ஷனும் இருக்குது, வேட் எடிஷன் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு இது டெமோ வேணால் என்கிட்ட டெமோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பார் கோடு வந்து கஸ்டமைஸ் பார் கோடும் இருக்குது, கம்பெனி பார் கோடும் இருக்குது. எம்ப்ளாயி ஸ்பெசிஃபிகேஷன், எம்ப்ளாயி ஆட் பண்ணுறது அவங்களுக்கான பெனிஃபிட்டு, ஸ்டாக் ப்ளஸ் பண்ணுறது மைனஸ் பண்ணுறது அந்த ஆப்ஷன்ஸும் உண்டு. அஃபிஷியல் வாட்ஸ்அப் ஏபிஐ இன்டகிரேஷன் நம்ம பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷன்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்கோ. கஸ்டமரை பல்காக இம்போர்ட் பண்ணுற ஆப்ஷன், அவங்களுக்கான பாயிண்ட்ஸ் கால்குலேஷனும் இந்த சாஃப்ட்வேரில் உண்டு. அதேமாரி பாயிண்ட்டு நீங்கள் எவ்வளோக்கு பாயிண்ட் கொடுப்பீங்கன்றதையும் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது எவ்ரி ஆட் பண்ண ஆட்டோமேட்டிக்கலி அவங்களுக்கான பாயிண்ட்ஸ் வந்து கணக்கில் வரும். இப்போ நான் வந்து நான் எடுத்த ரிப்போர்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா டே க்ளோஸ்க்கான ரிப்போர்ட்டு. ஸோ இனி டே க்ளோஸிங்க்கான ரிப்போர்ட் இது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பில் ஃபார்மேட்டு. வேட் பர்சன்டேஜ் வந்து எக்ஸ்க்ளூசிவில் வரும், அதனால் வேட்டை வந்து எக்ஸ்க்ளூசிவ் பண்ணியிருக்கு. அது என்ன தெரியும், 180 ரூபா வந்து பில்லோட அமௌண்ட்டு, அதில் 27 ரூபா நம்ம டேக்ஸ் ஆட் ஆகி 207 ரூபான்னு வந்து நிற்குது. நம்ம வந்து 207 ரூபாய்க்கு 207 ரூபா தான் போட்டோம், ஏன்னா நம்ம வந்து பேமெண்ட்டாக வாங்கலை. இங்கே பில் நம்பர் டீட்டெயில், யூசர் டீட்டெயில், டைம் எத்தனை மணிக்கு என்ன டைம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சாஃப்ட்வேரில் ப்ரிண்ட் ஆகி வந்துடும். டேக்ஸ் ரிப்போர்ட்ஸ் கூட நம்ம ரிப்போர்ட்ஸில் ஜிஎஸ்டி சம்மரின்னு கொடுத்துருக்கோம். வேட்டு ஜிஎஸ்டி காமன் தான். இப்போ நான் வந்து அன்ரிஜிஸ்டர் செலக்ட் பண்ணிவிட்டு பில் வைஸ் ரிப்போர்ட்டுக்கு செலக்ட் பண்ணி ஃபைன் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு பில்லுக்கும் நம்மளுக்கு எவ்வளோ டேக்ஸ் வந்திருக்கு, வேட்டு எவ்வளோ பர்சன்டேஜ், அதனுடைய டேக்ஸபிள் எவ்வளோ, டேக்ஸ் அமௌண்ட் எவ்வளோ, நெட் அமௌண்ட் எவ்வளோன்ட்டு டோட்டல் A to Z ரிப்போர்ட்ஸை நம்ம வந்து எக்ஸல்லையும் பிடிஎஃப்லையும் நம்ம கேதர் எடுத்துக்க முடியும். நான் பிடிஎஃபில் எடுத்திருக்கேன், அதனை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ ஜிஎஸ்டி வேட் ரெண்டுமே நம்ம சாஃப்ட்வேரில் இன்டகிரேஷன் உண்டு. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதேனும் கஸ்டமைசேஷன் வேணும் அப்படின்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கஸ்டமைசேஷன் ஆப்ஷனும் பண்ணி கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு பிடிஎஃபாக வந்திருக்கு, எக்ஸலாகவும் நம்ம ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், பில் வைஸ் டேக்ஸ் ரிப்போர்ட் நம்ம எடுத்துக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.